பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை தொடங்கியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, விவரங்களை முழுமையா பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1 முதல் 12 வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மாணவர்கள் ஆன்லைனில் வாரத்துக்கு 6 நாட்களும் வகுப்புகளை அட்டன் செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் மட்டும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பிலிருந்து விடுமுறை அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்குவதற்காக மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பில் இருந்து 5 நாட்கள் விடுமுறை விடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு அறிவிப்பை கடந்த வாரம் வெளியிட்டார். அதன்படி இன்றைய தினத்திலிருந்து வருகின்ற 25ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையை காலாண்டு விடுமுறை என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கிறார்கள். வழக்கமாக கடந்த ஆண்டு வரையில் காலாண்டு தேர்வு முடிவுற்று பிற்பாடுதான் மாணவர்களுக்கு அந்த விடுமுறையானது விடப்படும். ஆனால் இந்த ஆண்டு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் மட்டுமே நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தேர்வுகள் நடைபெறாத நிலையில் மாணவர்களுக்கு 5 நாட்கள் விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாட்களும் மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெறாது என்றும் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. மீறி மாணவர்களுக்கு இந்த 5 நாட்களும் ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தும் பட்சத்தில் அந்த பள்ளிகள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ராமகிருஷ்ணா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த காலாண்டு விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறப்பதற்கான நடைமுறை வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்து அதிகாரிகளோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாடு முழுவதும் இன்று முதல் 9 முதல் 12 வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கு ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் பள்ளிகளுக்கு சென்று ஆசிரியர்களிடம் ஆலோசனை பெறலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இன்றைய தேதியிலிருந்து மாணவர்களுக்கான அந்த 9 முதல் 12 வரை பயிலும் மாணவர்களுக்கான பள்ளிகள் அவர்கள் விருப்பப்பட்டால் பள்ளிகளில் சென்று பாடங்களை படித்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழலுக்கு ஏற்ப பள்ளிகள் திறப்பு தேதியை பற்றி முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தது. கடந்த வாரம் கூட சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் போது பள்ளிகளை எப்போது திறப்பது என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றிய தகவல் முதல்வருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சூழலை பொறுத்து முதலமைச்சரை பள்ளிகள் திறப்பு பற்றிய தேதி அறிவிப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அநேகமாக அக்டோபர் மாதத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றிய ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறையோ அல்லது முதலமைச்சரோ வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன.